ஹலோ மாடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அச்சூஸ் டைம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அச்சூஸ் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நாளாக கிழிச்சுக்கோங்க. கிழிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பேப்பர் ஸ்டிக் ரோல் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து 12 pieces வந்து தேவைப்படும். 12 pieces வந்து செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தினா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக் ரோல் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து 12 pieces வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது மூணு இது வந்துட்டு 4 sides நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இது வந்து ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 4 வருதான்னு நான் பார்க்குறேன். 4 வரல, ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எல்லாத்துலேருந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 4 sides வச்சு கவர் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இது வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு 3 ஸ்டிக்ஸாக வந்து எடுத்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒட்டிக்கணும். இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு நல்லா நாளையுமே ஒட்டிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பீஸில் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஒத்திட்டு அதை மார்க் பண்ணி மற்ற 4 pieces வெட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 4 pieces வெட்டிக்கோங்க. ஓகே, 4 pieces வெட்டியாச்சா? இப்போ வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து நீட்டி இருக்க மாதிரி, நான் வந்து சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரில, பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஓகே, இந்த மாதிரி பண்ணி நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற வரைக்கும் நல்லா அது வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர் ஒன்று எடுத்து அக்ரலிக் கலர் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு 2 sides மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 sides மட்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா அடுத்த சைடு வந்துட்டு அடுத்த 2 sides இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் ஒன்று இருக்குது. இந்த டார்க் பிங்க் வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பிங்க் கலரில் வந்து எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து டார்க் கலரில் தான் எல்லாமே செய்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி 4 ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து 6 ஹார்ட் வந்துட்டு கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் நம்ம வந்துட்டு 1 side ஹார்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஏன் இப்படி பண்ணலைன்னா, அது வந்துட்டு 6 times பண்ணும். இது வந்து ஒரு தடவை பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு 2 கிடச்சிக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி அதுலையும் லைட்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஹார்ட் வந்து குட்டி போயிடுச்சு அப்படின்னு லைனாக அடிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஹார்ட்டில் வந்துட்டு சென்டரில் ஒட்டி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து த்ரெட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுக்கோங்க. த்ரெட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பீஸையும் ஒட்டிக்கலாம். ஓகே, கீழே வந்துட்டு ஒரு பேப்பர் வச்சு பண்ணிக்கோங்க, டைல்ஸில் ஆயிடக்கூடாது. ஓகே, இது வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து இருக்கட்டும், இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து பிங்க் கலர் செஞ்சோம், அந்த இடத்துல வந்து இதை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
பேஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து பேலன்ஸ் இருந்ததை எடுத்துருங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், பார்க்க நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஹார்ட்டோட எட்ஜில் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். பேக் சைடு நம்ம வந்து கலர் பண்ணல. அப்புறம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் செஞ்சுருக்கோம், அதையும் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் திருப்பி அங்கேயும் லைட்டாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர் செஞ்சு ஒட்டிக்கோங்க. உங்கள் இஷ்டம், உங்களுக்கு என்ன ஃப்ளவர் வேணுமோ அதை செஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நல்லா செல்லோடேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட வால் ஹேங்கிங் ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, இதில் பார்க்கலாம், பை பை.